வணக்கம், நான் உங்கள் ப்ளூடெக் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இபியோட ஆதார் எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த லிங்க் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி எப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஆதாரை வந்து பிலோ 500 KB அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது யார் வேணால் சின்ன குழந்தைங்க கூட பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு இபி சேர்க்கறதுக்கு வந்து ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் தான் ஆகும். ஸோ இது உள்ளே போய் நம்ம சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் டைப் பண்ணிக்குவோம். இந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு, உங்களுக்கு சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் தெரியாதவங்க பில்லுலேயும் இருக்கும், இபி கார்டுலேயும் மேலே இருக்கும். ஸோ அந்த நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே என்டர் அடிங்க. என்டர் அடித்தோடனே பார்த்தீங்கன்னா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆல்ரெடி மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சின்னா அந்த நம்பர் காட்டும். ஒருவேளை அந்த நம்பர் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அப்படியே எஸ் கொடுத்து ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உள்ளே போயிடணும். உள்ளே போனோடனே ஓனர் டெனன் அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் ஓனராக இருந்தால் ஓனர் கொடுங்க, டெனன் இருந்தால் டெனன் கொடுங்க. இல்லை வேறு யார்ட்டையா வீடு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா வேறு யார்ட்டையா வீடு வாங்கியிருந்தேன்னு கிளிக் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் கீழே போனோடனே ஆதார் நம்பர் கேட்கும். ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்கள். அப்புறம் நேம் இன் ஆதார்னு கேட்கும். ஸோ அந்த நம்ப அதையும் டைப் பண்ணிவிட்டு, நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சதை பிலோ 500 KB அதை அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. எப்படிங்கிறதுன்னு அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் இது அடிக்கடி இந்த சர்வர் வேலை செய்யாது. ஸோ நீங்கள் வேலை செய்யும் போது பண்ணிக்கலாம். 2-3 தடவை ட்ரை பண்ணுங்கள், வேலை செய்யும். ஸோ பண்ணப்பாக இன்னுமே கம்மியாகிடும். ஸோ உங்களுக்கு ஈஸி தான், இது சின்ன குழந்தைங்களுக்கு கூட பண்ணிக்கலாம். ஸோ எப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். ஆனால் இப்போ நம்ம இந்த லிங்க்கை உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கீழே அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அப்படியே பண்ணிக்க வேண்டியது. இப்போ பாருங்கள், சர்வர் வேலை செய்யலை. சர்வர் வேலை செய்யாததுனால தான் இந்த உங்களுக்கு அடிக்கடி கட் ஆகிடுது. ஸோ எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இந்த லிங்க்கை கீழே கொடுத்துருக்கேன், கீழே போங்க. கீழே போனோடனே இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் கேட்கும். சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் அடிங்க. அடிச்சுட்டு டைப் பண்ணிவிட்டு கீழே என்டர் கொடுங்க. இப்போ நம்ம பண்ண போகிற ஒரு மாதவன் சார் அவர் பேர். ஸோ அவருடைய நம்பரை நம்ம இப்போ டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிவிட்டு கீழே என்டர் கொடுக்குறோம். ஸோ என்டர் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் காட்டுது. ஸோ இந்த நம்பர் அவர்கிட்ட இல்லை. இதே மாதிரி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. நோ கொடுத்துட்டு திருப்பியும் என்டர் கிளிக் பண்ணுங்கள். நான் எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக தான் ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறேன். என்னால் வேகமாக இதை பண்ணிட்டேன்னா உங்களுக்கு டப்பு டப்புன்னு பண்ணால் உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால தான் நான் ஸ்லோவாக பண்ணுறேன். பேசுகிறது கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும். ஆனால் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நோ கொடுத்துட்டு இப்போ இருக்கிற நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணோம். ஏன்னா அவர்கிட்ட அந்த நம்பர் இல்லை. ஸோ நம்ம நியூ நம்பர் கொடுக்கறதுனால நோன் கொடுத்துட்டு அந்த நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே என்டர் கொடுக்கலாம். என்டர் கொடுத்தோன்னே அவருக்கு ஓடிபி வரும். இன்னும் அவருக்கு ஓடிபி வரல, நம்ம ஓடிபிக்காக வெயிட்டிங். ஸோ ஓடிபி வந்தோடனே அந்த நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே என்டர் கொடுக்க வேண்டியதான். என்டர் அடித்தோடனே நேம் இன் ஆதார்னு ஃபஸ்ட்டு ஆதார் நம்பர் கேட்கும். அதுக்கு முன்னாடி மேலே நீங்கள் ஓனரா டெனண்டா இல்லை வேறு யார்ட்டையா வீடு வாங்கியிருக்கீங்களா, ஒருவேளை வீடு வாங்கிட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து டொமஸ்டிக் மட்டும்தான் சேர்க்க முடியும், கமர்ஷியல் சேர்க்க முடியாது. மோட்ரு கூட வராது. மோட்ரு கூட கமர்ஷியல்னு சொல்கிறாங்க, அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இப்போ நம்ம ஓடிபி நம்பரை டைப் பண்ணிட்டோம், உள்ளே போயிட்டோம். இப்போ ஆதார் நம்பர் கேட்குது. மேலே பாருங்கள், ஓனர் டெனன் இது மாதிரி நீங்கள் ஆல்ரெடி வேறு யார்ட்டோ வீடு வாங்கியிருப்பீங்க. நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலைன்னா மூணாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் கேட்குது. இவர் ஓனர் நம்பர், நம்ம ஓனரை கிளிக் பண்ணிடுறோம். இது டெனண்ட் தான், டெனண்ட்டை கிளிக் பண்ணோம். அந்த பாக்ஸில் சும்மா அப்படி கிளிக் டிக் பண்ணிங்கன்னா போதும், வேறு ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. இப்போ ஓனர் கொடுத்துட்டு கீழே இன்னும் ஆதார் நம்பரை டைப் பண்ண வேண்டியதான். அவர் ஆதார் நம்பர் என்னவோ அதை டைப் பண்ணோம். அது கீழே பார்த்தீங்கன்னா நேம் இன் ஆதார்னு இருக்குது. அது உங்கள் ஆதாரில் என்ன பேர் இருக்கோ அப்படியே டைப் பண்ணோம். ஒருவேளை நீங்கள் அதில் பின்னாடி அப்பா பேர் இருந்துச்சுன்னா உங்கள் பேர் மட்டும் டைப் பண்ணக்கூடாது. அவங்க என்ன கொட்டுறதுக்காக நேம் இன் ஆதார், ஆதாரில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் டைப் பண்ணோம். இப்போ நம்ம ஆதார் நம்பரை டைப் பண்ணிட்டோம், நேம் இன் ஆதார் அடிப்போம். அவர் பேர் மாதவன் சார், பிறகு அவங்க அப்பா பேர் வருது. ஸோ நல்லா அவங்க அப்பா பேரோடு அடிச்சுக்குவோம். அடித்து முடிச்சதுக்கப்புறம் கீழே ப்ரௌசர்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆதார் ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதை அப்லோட் பண்ணோம். அந்த இது நாங்கள் ஆதார் நம்பர் ஆதார் காட்டக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் ஹைட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் ப்ரௌசர் கிளிக் பண்ணிவிட்டு பிலோ 500 KB நீங்கள் பண்ணியிருக்கணும். ஸோ ஃப்ரண்ட் நீங்கள் ஆதார் பேர் ஃபுல்லாக வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் ஸ்கேன் பண்ணால் கூட போதும், பேக் தேவையில்லை. ஏன்னா அதிலே மேலே இங்கிலீஷ் தமிழ் எல்லாத்துலேயும் கீழே உங்களுக்கு வந்துடும் அட்ரஸ் இதுவும். அதனால் இப்போ ப்ரௌசர் கிளிக் பண்ணுறோம். நேம் ஃபஸ்ட்டு வந்து ஆதார் நம்பர், நேம் இன் ஆதார், அப்புறம் ப்ரௌசர் கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ணி இங்கே ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இங்கே அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆகிடுச்சு. 67 KB தான் இருக்குது. கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸில் டிக் போட்டு சப்மிட் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி இன்னொன்றும் பண்ணுறேன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சின்ன குழந்தைங்க கூட பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த உங்கள் லிங்க்கு கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டு நேம் ஃபஸ்ட்டு உங்கள் கன்சியூமர் நம்பர், அப்புறம் கன்சியூமர் நம்பர் அடிச்சதுக்கப்புறம் பழைய நம்பர் இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. நோ கொடுத்தீங்கன்னா புது நம்பர் டைப் பண்ணுங்கள், ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் ஓனரா டெனண்டா இல்லை வந்து வேறு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணுங்கள்.
பண்ணதுக்கப்புறம் நேம் ஆதார் நம்பர் டைப் பண்ணுங்கள், நேம் இன் ஆதார் கொடுங்க. ஆதார் கொடுத்ததுக்கப்புறம் ப்ரௌஸ் பண்ணி கிளிக் பண்ணி அப்லோட் கொடுத்துட்டு பாக்ஸில் டிக் போட்டு சப்மிட், அவ்வளோதான். இது யார் வேணால் சின்ன குழந்தைங்க கூட பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் புரியாதவங்க அது நாட் ஒரு ரெண்டாவது வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அது நான் சர்வர் அடிக்கடி ரீச் ஆகாது, அதனால் அதை கூட உங்களுக்கு எடுத்து வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் சிஸ்டம் டவுட்ஸ் டிப்ஸ்லாம் கூட யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் டெஸ்க்டாப் லேப்டாப் சர்வீஸ் சென்னையில் எங்கே இருந்தாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம், அவங்க வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணித்தரோம். அது மாதிரி ரீபப்ளிக்ஸ் லேப்டாப்ஸ்லாம் நிறைய சேல்ஸ் பண்ணுறோம், இம்பார்ட்டட் ஐட்டம். ஸோ வேணுங்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. பிலோ 500 KB ஸ்கேன் பண்ண தெரிலனா ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு மொபைலில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துருங்க, எடுத்துகிட்டு அதை PDF-ஆக மாற்றிடுங்க. மாற்றிட்டு அப்படியே அப்லோட் பண்ணினாலே ஆகிடும். இல்லை அப்படின்னா அந்த ஃபுல் ஆதாரில் கீழே மட்டும் ஸ்கேன் பண்ணினாலே போதும், உங்களுக்கு பிலோ 500 KB வந்துடும். அப்படி இல்லைனா PDF-ஆக வச்சுருக்கீங்க, எனக்கு சைஸ் கம்மி பண்ணணுன்னா PDFReducer.com இருக்கும் கூகுளில் போனீங்கன்னா, அதில் போய் நீங்கள் சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். ஒருவேளை JPG-ல வச்சுருந்தீங்கன்னா JPGOptimizer.com இருக்கும், ஸோ அதில் போயும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதுவுமே தெரில அப்படின்னா கூகுளில் போய்ட்டு PDF சைஸ் ரெடியூசர்னு போடுங்க. எனக்கு இப்போ 100 KB வேணும்னா PDF சைஸ் ரெடியூசர் பிலோ 100 KBன்னு போட்டிங்கன்னா அந்த சைட்டில் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வச்சுருக்க PDF அப்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும்போது அதுவே சைஸ் கம்மியாகிடும். JPG-க்கும் அதே மாதிரியே பண்ண வேண்டியதான். தேங்க்யூ. அதனால தான் திருப்பி உங்களுக்கு இந்த வீடியோ பேசணுங்கிறதுக்காக தான் மீனாட்சி. நன்றி.